சாய்ராம். என் அன்பு குழந்தையே, 10/10/22 அன்று உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. மகிழ்ச்சியுடன் காத்திரு, அந்த நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு தங்கமே. நிச்சயமாக உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. என் அன்பு செல்வமே, வருங்காலத்தையே நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேனா, வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்தை உன்னால சந்தோஷமாக நிச்சயமாக வாழ முடியாது தங்கமே. இன்னைக்கு இந்த பொழுது இந்த நிமிஷம்தான் உனக்கு சொந்தம்னு நீ நினைக்கணும் தங்கமே. இன்னைக்கு நீ இதை எதை விதைக்கிறாயோ அதுதான் நாளைக்கு நீ அறுவடை செய்வாய். சோகத்தை விரட்ட தங்கமே, தைரியத்தோடு இரு. வாழ்க்கையில நீ மேன்மை அடைகிறதும் கீழே இறங்குறதும் எப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கும். நல்ல காலம் கெட்ட காலம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் உன் குடும்பம் உன் கூடவே இருந்ததுன்னா இதை எல்லாத்தையும் நீ நல்லபடியா கடந்து வந்திடலாம் தங்கமே. செல்வமே, நீ சாயின் பிள்ளை, நீ எவ்வளவு மேன்மை மிகுந்தவள் என்று எனக்கு தெரியும் தங்கமே. என் மனதிற்கு இனிய என் செல்ல பிள்ளை, ஆனால் நீ செய்யும் சிறு சிறு தவறு என்னவென்று தெரியுமா? கேள், முழுவதுமாக கேள், கேட்டு முடிந்தவரை திருத்திக்கொள் தங்கமே. நீ உனக்கான வேண்டுதலை என்னிடம் வைத்து விட்டாய். அது நிறைவேற வேண்டும் என்று தினமும் என் பாதங்களில் முறையிட்டுக் கொண்டுதான் இருக்கிறான். இதற்கு மேல் நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் தான் உண்மை தங்கமே. ஆனால் இடையில் நீ என்ன செய்கிறாய் என்று தெரியுமா? நீ எனக்கு கட்டளை இடுகின்ற கொண்டிருக்கிறாய். என்ன செல்லமே, புரியவில்லையா? என்ன சாயப்பா இப்படி சொல்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன கட்டளை இட்டேன் என்றுதானே பதறுகிறாய்? பதறாதே தங்கமே. கேள், ஒரு பிரார்த்தனையை என்னிடம் நீ வைக்கும் போது அது எந்த தேதியில் எப்படி உனக்கு முடிய வேண்டும் என்று நீயாக தேதி குறித்து என்னிடம் சொல்லி இருக்கிறாய். ஆனால் இந்நாளில் இந்த தேதியில் எனக்கு முடித்து கொடுத்து விடுங்கள் என்று சாயப்பா என்று கேட்கிறாய். நான் உனக்கு சேவகனாக இருப்பதற்கும் மனதாரம் விரும்புவேன் கண்மணி. ஆனால் அதற்காக நீ சொல்லும் எல்லாவற்றையும் காரண காரியங்கள் இல்லாமல், அதனை ஆராயாமல், நல்லது கெட்டதை பார்க்காமல், நேரம் காலங்களை குறிக்காமல் செய்துவிட முடியாது. நான் எல்லாவற்றிற்கும் ஒரு தேதியை குறித்து வைத்திருக்கிறேன். நான் குறித்த தேதியில் தான் நடக்கும். அதைத்தான் உனக்கு இப்போது சொல்ல வந்தேன் தங்கமே. 10/10/22 அன்று நிச்சயமாக உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன். செல்வமே, உன் அழகை கட்டிக்காப்பவன் நான் தான். நீ என்னை ஏவல் செய்யவில்லை, கட்டளையிடவில்லை என்று என்னிடம் இருக்கும் உரிமையில்தான் அவ்வாறு உரிமை கோருகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ உன் மனம் போக்கில் மனம் போன போக்கில் பேசுவதை போன்று நானும் என் மனம் போன போக்கில் செய்துவிட முடியாது தங்கமே. உண்மைதானே, எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் உண்டு. நீ கேட்டா எல்லாமே நடக்கும். எந்த குறையும் இன்றி நிச்சயமாக நடக்கும். உன்னை நான் கவனிக்காமல் இருப்பேனா? சொல் பார்க்கலாம். உன் வாழ்க்கையை அர்ப்பணம். உனக்கு உன் சாயப்பாவின் மீதுதான் எல்லாமே பொறுப்பை வைத்து விட்டாய் தங்கமே. அப்பொழுதே நான் உனக்காக செயல்புரிவதை நீ உணரத் தொடங்கி விடுவாய். வழி தெரியாத பாதையில் பல வழிகளோடு நீ விடை தெரியாமல் நடக்கும் போதெல்லாம் உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக வந்தவன் நான் தங்கமே. ஏன் செல்வமே, உன் வாழ்க்கை இயக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியிருக்கிறாய். இயக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உன் மனதில் அனுமதித்திருக்கிறாய். யாரும் இல்லை என்று ஒரு சமயம் புலம்புகிறாய், யாருமே எனக்கு இல்லை என்று புலம்பி தவிக்கிறாய். அதே சமயம் உன் மனமானது உண்மையான அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது தங்கமே. எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால்தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என்று அடிக்கடி உன்னை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். உன்னிடத்தில் என்ன இல்லை சொல் பார்க்கலாம். உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவா, திறமையா, குணமா, இவை எல்லாம் என் பிள்ளையிடத்தில் கொட்டி கிடக்கிறது. நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோரும் நம்பும் அளவு காட்டுவதாக தெரியாமல் விழித்துக் கொண்டே இருக்கிறாய். நீ காட்டும் அன்பையும் உன்னையும் அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா, அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்து கொண்ட பின்னும் உன் மனம் இயக்கங்களாலும் புண்ணாகி போவதை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஒரு சில உண்மைகளை உனக்கு புரிய வைப்பதற்காகவும், எது நிரந்தரம் என்று உனக்கு தெரிய வைப்பதற்காகத்தான் சில நிகழ்வுகளை உன் கண்முன்னே நான் நிகழ்த்துகிறேன் தங்கமே. உன் கண்முன்னே போலியான அன்பு கொண்டு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கத்தான் போகிறேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். இது நடக்கத்தான் போகிறது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் புறக்கணிப்புகளையும் சந்தித்துள்ளாய் தங்கமே. ஏனென்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதி அடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். நல்லதொரு நிலைமைக்கு வரப்போகிறாய் என்றுதான் அர்த்தம். 4 படிகள் ஏறினால் 2 படிகள் சறுக்குகிறதே என்று சலித்துக் கொள்ளாதே.
நீ இரண்டு படிகள் முன்னே வந்துள்ளாய் என்பதை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள் தங்கமே. இது தோல்வி அல்ல. பல தோல்வியை பார்த்தவளுக்கு வெற்றியின் அருமைதான் புரியும். வெற்றியின் அருமை நிச்சயம் புரியும். பல இன்னல்களை கடந்த உனக்குத்தான் இன்பத்தின் மதிப்பு புரியும் தங்கமே. எனவே கலங்கி நிற்காதே, எல்லாவற்றையும் கடந்து வா. எல்லாற்றையும் கடந்து வந்துதான் பாரேன். இனி புதிதாக எதுவும் நான் உனக்கு எழுதப் போவதில்லை. எல்லாவற்றையும் உன் பிறப்பின் முன்கொண்டுதான் எழுதி வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் நிர்ணயித்து விட்டேன் தங்கமே. ஒவ்வொரு செயலுக்கும் நிகழ்வுக்கும் தேதியை முன்கூட்டியே குறித்து வைத்துள்ளேன். நான் குறித்த தேதியில் 10/10/22 அன்று யார் தடுத்தாலும் எவர் தடுத்தாலும் நடக்க வேண்டிய உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். எனவே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாயிரு. எல்லா நிகழ்வுகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு நான் சகல செல்வ வளங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நிறைவாய் கொடுத்து உன் மனம் நிறைக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப் போகிறேன் தங்கமே. இது என் சத்திய வாக்கு. உனக்காக நான் குறித்த தேதியில் எனது இந்த சத்திய வாக்கு நிச்சயமாக பலித்தே தீரும். என்னை முழுமையாக நம்பு தங்கமே. என் பிள்ளையை நான் ஒரு நாளும் ஏமாற்றி விட மாட்டேன். எனவே எந்தவித சந்தேகம் இல்லாமல் நேரம் காலம் கூடி வரும் வரை என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ரா. ஓ சாயா.